ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கிற கங்குவா படத்தோட ரிவ்யூ. அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஸ்பாய்லர் ஃபீல் ரிவ்யூ கைஸ். நம்ம எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சர்ப்ரைஸும் உடைக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக முழுசாக இந்த ஒரு ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம சூர்யா, திஷா பட்டாணி, யோகி பாபு மற்றும் ரடின் கிங்ஸ்லி, இந்த நான்கு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டர்ஸாக இருக்கிறாங்க. அதாவது பவுண்டி ஹண்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த அரிய பொருள், அதாவது இந்த தொலைஞ்சி போன பொருள், இதுக்கு வந்து வாண்டட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறது, அண்டு அதர்வைஸ் இந்த மாதிரி யாராச்சும் தொலைஞ்சி போயிருப்பாங்க, இவங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தா இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஆலோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணுறவங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது. அதாவது இந்த ஒரு தீவில் இருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இந்த தீவை பற்றி எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு ஆஃபர் வருது. ஸோ அதை வந்து இந்த குரூப் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த தீவை நோக்கி பயணப்படுறாங்க. ஸோ அந்த தீவுக்கு பயணப்படுற ஒரு டைமில் தான் அந்த யோலோ சாங் கூட வருது. அதாவது நம்ம சூர்யா அவர்களும் நம்ம தீசா பட்டாணி அந்த யோலோ சாங் வந்து வருதுன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த ஒரு தீவை அடைஞ்சதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நால்வரையுமே அந்த ஒரு அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசியில் வந்து சிறை பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சூர்யா பலி கொடுக்க போகும்போது தான் நம்ம சூர்யா அவர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து கங்குவா மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அங்கேருந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து 1700கள் நடந்த ஒரு கதை தான் அந்த கங்குவா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கங்குவா என்ன அப்படிங்கிறத பற்றி யாருங்கிறத பற்றி நம்ம சூர்யா அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. சூர்யா அவர்கள் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ அதாவது கங்குவா அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேயும் வந்து இதே மாதிரி இன்னொரு சூர்யா அவர்கள் 1700ல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளான்ஸ் இருக்குது, அதாவது 5 குரூப்புகள் இருக்கிறாங்க. ஸோ அது 5 ஒரு டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ் இருக்கிறாங்க, ட்ரைபல் குரூப்ஸு. ஸோ அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சண்டை இருக்குது. அதாவது இந்த தீவை வந்து யார் மெயினாக ஆக்குபை பண்ணுறதுன்னு சொல்லி அது எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு பகையாகவே இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க, 5 கும்பலுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு கொள்கையை வந்து பயன்படுத்தி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதாவது இந்த ரோமன் கடற்படைகள் வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த தீவை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த தீவு மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. ஸோ அதனால் இந்த தீவு அடையிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் கங்குவா வந்து அதை ஃபுல்லாகவே அடித்து இது பண்ணிடுறாரு, அவங்களால் யாரும் உள்ளே வர முடியல. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சூழ்ச்சி முறையில் தான் இவங்களை இது பண்ண முடியும்னு சொல்லி இந்த 5 கிளான்குள்ளேயுமே ஒரு சண்டையை முட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பாபி தியோல் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க, சண்டையை மூட்டி விடுறாங்க. சண்டையை மூட்டி விட்டு இது பண்ணணும்னு சொல்லி பாபி தியோலும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி சண்டை மூட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த தீவு உங்களுக்கே ஃபுல்லாக கொடுத்துட்றோம்னு சொல்லி ஒரு ஏமாத்துறாங்க. அவருக்கு பாபி தியோல் சரின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு, அதாவது கங்குவாட்டு ஒரு உதவி சேர்க்குற மாதிரி ஒரு பொண்ணை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதாவது அந்த வந்து சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை காணோன்னு சொல்லி சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம கங்குவாவும் சூர்யா அவர்களும் இந்த ஒரு இதை ஏற்றுட்டு நான் எப்படியாச்சும் அது போல் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இது பண்ணுறாரு. ஸோ கங்குவா அவர்கள் வெளியில் போன சமயம் பார்த்து அந்த அவங்களுடைய கேங்கு ஃபுல்லாகவே அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு தீவை வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணி நம்ம பாபி அவர்கள் செயல்படுறாரு. ஸோ திரும்பி வர சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, யார் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இதெல்லாம் பண்ண வந்த ஒரு எதிரிய நம்ம பாபி அவர்கள் எழுச்சாகும், அந்த ரோமன் எம்பையர் வந்து அந்த ரோமன் படைகளையும் அழிச்சாரா இல்லை சூர்யா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த கதை தான் இந்த ஒரு கங்குவா. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ட்விஸ்ட் இருக்குது கைஸ். ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது. அதை உடைச்சா அந்த ஒரு இது சர்ப்ரைஸ் உடஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இன்டர்வல்லையும் ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் நாம் சொல்ல விரும்பலை. நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்டு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு நம்ம சூர்யா அவர்கள். இந்த படத்துடைய ஹைலைட்ஸில் ஃபஸ்ட்டு இது வந்து சூர்யா அவர்கள் தான் சொல்லணும். சூப்பர் டூப்பர் ஆக்டிங். அண்ட் சிவா அவருடைய டைரக்ஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த நம்ம தேவி சீசாத்தருடைய மியூசிக் பாடல்கள் அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கலனாலும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு பக்கபலம் அமைஞ்சிருக்குது. எங்கெல்லாம் படம் தொய்வு ஏற்படுதோ, அதாவது ரொம்ப ஸ்லோவாக போகிற டைமில் எல்லாமே படத்தை தூக்கி நிறுத்துன்னு சொல்லலாம் டிஎஸ்பி அவருடைய மியூசிக். அண்டு பிரம்மாண்டமான அந்த ஒரு பொருட்செலவு நம்ம ஞானவேல் அவர்கள் கிரீன் ஷீட்லேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூவை அண்ட் ஆர்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஒரு படமாக வந்திருக்குது. விஸ்வரம் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த கங்குவா. நாட் ஓன்லி சூர்யா ஃபேன்ஸ், ஆல் சினிமா ஃபேன்ஸும் இந்த ஒரு படத்தை வந்து ரொம்ப சூப்பராக போய் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு படத்தை விஸ்வரம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். பை கைஸ்.